வால்பாறை அக்காமலை எஸ்டேட்டில் காட்டு யானை பிளிரி அச்சுறுத்தியதால் ஓடிய தொழிலாளர்கள் கீழே விழுந்து இருவர் காயம், மருத்துவமனையில் சிகிச்சை. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அக்காமலை எஸ்டேட் 2வது டிவிஷன் பகுதியில் உள்ள 10வது நம்பர் தேயிலை தோட்டத்தில் இன்று மாலை சுமார் 4:20 மணியளவில் 20 தொழிலாளர்கள் தேயிலை பறித்து கொண்டிருந்த போது அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து திடீரென வெளியே வந்த 2 காட்டு யானைகள் தொழிலாளர்கள் அருகே வந்து பிளிரி அச்சுறுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த தொழிலாளர்கள் மேற்பார்வையாளர் தாஸ்குட்டியின் ஆலோசனைக்கிணங்க அப்பகுதியிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள ஓடியுள்ளனர். இதில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் நிரந்தர தொழிலாளர்களான துரையன் என்பவரின் மனைவி ராணி வயது 47 மற்றும் பன்னீர்செல்வம் என்பவரின் மனைவி சித்ரா வயது 34 ஆகிய இருவரும் காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த நிர்வாகத்தினர் எஸ்டேட் ஆம்புலன்ஸ் மூலம் பெரிய கருமலை குரூப் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தொழிலாளர்கள் இருவருக்கும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து வால்பாறை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அறிந்த வால்பாறை நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தர வள்ளி செல்வம் மற்றும் துணைத் தலைவர் தாமாசா செந்தில்குமார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று காயமடைந்த தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். கேட்டியா